வெல்கம் டு அவர் சினி ஃபிளிக்கர்ஸ். நவரசன் நாயகன் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுற நம்ம கார்த்திகோட பையன் கௌதம் கார்த்திக், இவர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள கடல் அப்படிங்கிற படம் மூலமா தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கான டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மணிரத்னம். யாருக்குமே கிடைக்காத இந்த அரிய வாய்ப்பு நம்ம கௌதம் கார்த்திக்கு கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை தொடர்ந்து நம்ம கௌதம் கார்த்திக் என்னமோ ஏதோ, வைராஜவை ஆகிய படங்கள்லாம் நடிச்சிருந்தாரு. இந்த படம் அவரை எதிர்பார்த்த அளவு வெற்றியை அவருக்கு தேடி கொடுக்கல அப்படிங்கறது தான் உண்மை. இந்த படங்களை தொடர்ந்து இப்போ நம்ம கௌதம் கார்த்திக் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராங்கூன். ராங்கூன் படத்தை தொடர்ந்து நம்ம கௌதம் அடுத்ததா முத்துராமலிங்கம் அப்படிங்கிற படத்துல நடிக்கிறதுக்கும் கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்துல இளையராஜா தான் இசையமைக்க போறாங்களாம். இந்த படமும் இனி நடிக்க போற எல்லா படமும் நம்ம கௌதம் கார்த்திக்கு வெற்றியை தேடித்தரணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்திச்சுக்கலாம். மேலும் இது மாதிரி சுவையான தமிழ் சினிமா செய்திகளை நீங்க எப்போதுமே தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பட்டனை அழுத்துவதன் மூலம். எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் உங்களது சினி ஃபிளிக்கர்ஸுடன்.